வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகளை பலம் பெற வைக்க என்னென்ன மாதிரியான இயற்கையான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுறாங்க இதன் மூலம் அவங்களுக்கு எழுதும் போது கைகளை நடுக்கம் ஏற்படுவது பொதுவாகவே உடலில் சோர்வு அதிகமாக ஏற்படுவது களைப்பு தலைவலி நிலை தடுமாற்றம் கால் மற்றும் கை கால்களில் நரம்புகள் வந்து இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனை எல்லாம் உண்டாகுது பொதுவாக நரம்பு பலம் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு அதிகம் ஊட்டச்சத்து தரக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம் அடிக்கடி நம்ம உடற்பயிற்சி செய்ய வேண்டியதும் அவசியம் நம்ம ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதால தான் பெர்னீஷியஸ் அனிமியா அப்படின்னு ரத்தத்தை பாதிக்கக்கூடிய நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் நமக்கு ஏற்படுது விட்டமின் பி டுவெல் குறைவால் ஏற்படக்கூடிய இந்த நோய் புற நரம்புகளினுடைய வலுவை குறைய வச்சு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நமக்கு கொடுக்குது ஸோ இது போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு கொடுத்துருந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோ குள்ள போயிடலாம் பேரிச்சம்பழத்தை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு கேட்டுக்கலாம் பேரிச்சம்பழத்தை பால்ல சேர்த்து சாப்பிடுவதால் உடலுக்கு தேவையான பலத்தை கொடுக்கும் இதை சாப்பிடும் போது நரம்புகள் மற்றும் எலும்புகளும் கூடவே சேர்ந்து உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும் ஸோ பலகீனமான உங்களுடைய உடலை நீங்க கொண்டிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க தேத்துணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் நோய் நோய்பட்டு உடல் மெலிஞ்சி காணப்படுபவர்கள் பேரிச்சம்பழத்தை பல பாலில் சேர்த்து சாப்பிடும் போது கண்டிப்பாக உடல் வந்து பார்த்தீங்கன்னா பலம் பெற ஆரம்பிக்கும் நரம்புகளும் எலும்புகளும் பலம் பெறுவதற்கு நீங்கள் பேரிச்சம்பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு குறிப்பாக நீங்கள் முருங்கைக்கீரையை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம் பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு கூட நம்ம இந்த கீரையை சொல்லலாம் வாரத்திற்கு நீங்க இரண்டு அல்லது மூன்று முறை நீங்க இந்த முருங்கைக் கீரையை சமைத்து சாப்பிடுவதால் நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் முருங்கைக்கீரை தடுக்குது ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிச்சிடும் முருங்கைக்கீரை சாப்பிட்றதால கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் வெற்றிலேயே நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் வெற்றிலேயே மென்னு சாப்பிடுவதால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது இந்த வெற்றிலேயே நீங்கள் சாப்பிட்றதால நல்லா உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும் செரிமான கோளாறுகள் எல்லாத்தையுமே வெற்றிலை உங்களுக்கு தடுக்கும் ஸோ உடல் நரம்புகளை நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டு தொடர்ந்து நீங்க வெற்றிலேயே உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க சும்மா நீங்க மென்று சாப்பிட போதே உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும் நெல்லிக்கனையே நீங்கள் உங்களுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் நெல்லிக்காயை பற்றி நமக்கு தெரியாதவங்க இருக்கவே மட்டும் ஸோ காமனும் நெல்லிக்காயோடைய பலன் நமக்கு தெரியும் நம்மளுடைய உடலுக்கு தேவையான பலத்தை நெல்லிக்காய் தான் கொடுக்கும் நெல்லிக்காய் சாப்பிட்றதால நரம்பு மண்டலம் வலுப்பெற ஆரம்பிக்கும் இந்த நெல்லிக்காய் நீங்க சாப்பிடும்போது உங்களுடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ பல உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய நோய்களையும் நீங்கள் குணப்படுத்திக்கலாம் அதே போல் உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் பாதுகாத்து கொள்வதற்கு நரம்புகளை பலப்படுத்துவதற்கு நெல்லிக்காய் ரொம்ப உதவி

மட்டும்டைய நரம்புகள் செயல்படுவதால் நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்புகள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை அத்தி தான் உங்களுக்கு குணப்படுத்துது வராமல் தடுக்குது ஸோ நரம்புகளை பலப்படுத்திக்கொள்ள அத்திப்பழத்தை எடுத்துக்கோங்க இந்த உணவுகளை தொடர்ந்து நீங்கள் சுழற்சி அடிப்படையில் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும் நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுமே உங்களுக்கு வராது குணப்படுத்தப்படும் வராமலும் தடுக்கப்படும் ஸோ இதை தொடர்ந்து எடுத்துக்கோங்க ஆரோக்கியமாக இருக்க இந்த உணவுகளை சாப்பிட்டு நரம்புகளை பலப்படுத்திக்கோங்க அடுத்த ஆரோக்கியமான பந்துகளை சந்திப்போம் நன்றி மக்களை